வணக்கங்க, நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு திருமண சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க போகிறோங்க. இப்போ நான் ஒரு சார்ட் ஒன்று இங்கே போட்டிருக்கேன், இமேஜ் போட்டு அது சார்ட்டை போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ப்ளே பட்டனை ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட இந்த இமேஜை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதில் என்ன லக்கணம், லக்கணத்தோட டிகிரி, அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தோட டிகிரி, அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், ஏழாம் பாவத்து ஒழுகக்கூடிய டிகிரி, பன்னெண்டாம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது, இதெல்லாம் தே ஒரு முறை பாருங்கள். எப்பவுமே பாவ கிரகங்களை தோஷங்களை தீர்மானிக்கிற இடத்துல வெறுமனே ராசி கட்டத்தை அடிப்படையாக வச்சு தீர்மானிக்கிறது கண்டிப்பாக தோல்வியில் முடிஞ்சிருங்க. கிரகங்களுடைய தோஷங்களை தீர்மானிக்கிற இடத்துல கட்டாயம் பாவங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஆணோட ஜாதகம், இவருக்கு திருமணம் எடுக்கிறக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி ஜாதகத்தை கொண்டு போய் வெளியில் கொடுக்கலாம் நினைக்கும் போதே நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், அல்லது பெண் வீட்டார்கள், அல்லது புரோக்கர்கள் எடுத்த உடனே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்கள் பையனுக்கு செவ்வாய் இருக்குது, உங்கள் பையனுக்கு ராகு இருக்குது, ராகு எது இருக்குது, அதனால் உங்கள் பையனுக்கு ராகு எது செவ்வாய் உள்ள வரணத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்கிறாங்க. உடனே இவங்க திருப்பி ஒரு ஜோதிடர்கிட்ட வர்றாங்க, அவரும் ஆமாங்க உங்களுக்கு ராகு எது செவ்வாய் இருக்குது, மிக மோசமான தோஷம் இருக்குங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. திருப்பி எதாச்சியே நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க, நாம் அந்த ஜாதகத்தை கணிக்கிறோம், அந்த லக்னத்தோட டிகிரி பாருங்கள், ஏழாம் பாவத்தோட டிகிரி பாருங்கள், ஏழாம் பாவத்திலேயே செவ்வாய் ராகு கிடையாதுங்க. அதாவது ஏழாம் பாவம் கிட்டத்தட்ட 28வது டிகிரியில் லக்கணம் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஏழாம் பாவம் வந்து 28வது டிகிரியில் அமைஞ்சிருக்கு, ஆனால் ராகுவும் செவ்வாயும் வந்து அது 6ஆம் பாவத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லக்கணத்தில் கேதுவும் கிடையாது, லக்கணத்தில் சனியும் கிடையாதுங்க, அது 12ஆம் பாவத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த ஜாதகத்தை ஜோதிடரும் சரி ஆரம்ப நிலையில் பார்க்கக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு தோஷ ஜாதகமாகவே முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மையான உண்மை என்னென்னா, ஏழாம் பாவத்தை குரு தெளிவாக பார்த்துருக்கிறார், மிக தெளிவாக ஏழாம் பாவத்தை நல்ல லக்னக்குரு நீச்சமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வக்கரம் அடைந்து நல்ல பலன் அடைந்து தான் அங்கே குரு ஏழாவது வீட்டை பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது ஏழாவது வீடு மிக சுபத்துவமாக இருக்குதுங்க, மிக நன்மையாக இருக்குது. ஆனால் மிக நன்மையாக இருக்கக்கூடிய இதைய புரோக்கர்களும் உறவினர்களும் சில ஜோதிடர்களும் இது தோஷமான ஜாதகமாக சொல்லும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய நிலையை நினைக்கும் போது மிக வருத்தமாகவும், இது ஒரு ஜோதிடத்தினுடைய போக்கு மிக வேதனையாகவும் இருக்குதுங்க. அப்போது ஒரு ஜாதகத்து தோஷத்தை தீர்மானிக்கிற இடத்துல பாவ முறையை பயன்படுத்தாமல் மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குன்னு சொல்லி பெற்றோர்களை குழப்பி விடுவதை விட மிக துல்லியமாக கணிதம் செய்து பாவங்களை ஆய்வு செய்து கிரகங்களினுடைய பாகைகளை ஆய்வு செய்து பார்வைகளை ஆய்வு செய்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளை ஆய்வு செய்து நீங்கள் தீர்மானிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த தோல்விகளையும் பிரச்சனைகளையும் பெற்றோர்களுக்கு வராமல் நாம் செய்ய முடியும். இந்த நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஏழாம் பாவத்தை குரு பார்வை செய்வதாலும் ஏழாம் பாவத்திற்கு செவ்வாறாக தொடர்பு இல்லாததாலும், ஏன்னா 6ஆம் பாவத்தில் தான் இருக்குது, எப்பவுமே ஏழாம் பாவம் ஆரம்பிக்கிற வீடு இருக்கக்கூடிய டிகிரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிகிரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் 6ஆம் பாவத்தோடு தான் பலன்களை செய்யும். 100% அது நாம் நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்துருக்குறோம், அது 6ஆம் பாவத்துக்கு வேலை செய்யுதா செய்யாதான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியுங்க. அதே மாதிரி லக்கணத்தில் சனிக்கேது இருக்குது, அந்த ஜாதகர் சரியில்லைன்னு நிறைய ஜோதிடர்களும் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மாதிரியான கேரக்டரே இல்லை பையனோட நடைமுறை வாழ்க்கையில், பையனுடைய திறமையில் கணக்கீடு வரும்போது அந்த லக்கணத்தில் சனிக்கேது இருக்கிற செயல்பாடுகளே சுத்தமாக கிடையாதுங்க. ஸோ இது எல்லாம் ஒரு ஜோதிடனாக பார்க்கும்போது தான் புரியுங்க. அதனால தான் பெற்றோர்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவின் மூலம் சொல்லக்கூடிய விஷயங்கள், சில ஜோதிடருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ராகு எது செவ்வாயின்னு சொல்லாமல் முழுமையாக பாவங்களை ஆய்வு செய்து தான் சொல்லணும். அப்படி சொல்லும்போது இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் பாவம் நன்மையான அமைப்புகளில் தான் இருக்குங்க. அதனால் இது கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை ஒரு மோசமான ஜாதகம் என்று கருதி தவற விட வேண்டாம், தவறான வழிகளை பெற்றோர்களுக்கு காட்ட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு
திருமண பொருத்தம் பார்க்கறதுனாலும் சரி, திருமண பலன் கூறுவதாக இருந்தாலும் சரி, எதையும் பாகையின் அடிப்படையில், கிரகங்களினுடைய டிகிரியின் அடிப்படையில், பாவத்தின் அடிப்படையில் தான் தோஷங்களை தீர்மானிக்க வேண்டும், பலன்களை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறி, மேலும் சில சமுதாய நோக்கத்திற்காக நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.